ராவணன் கேட்டான், எனது தங்கை என்று தெரிந்த பிறகும் கூட அவர்கள் உன் மூக்கை அறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீ ஏதோ பெரிய தவறு செய்திருக்க வேண்டும். நீ இழைத்த பிழை என்? நீ என்ன தவறு செய்தாய்? அதை சொல் என்று கேட்டான். சூர்ப்பனகை பார்க்கிறாள், ராமனின் மனதிலே சீதையை பற்றிய ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். அண்ணா, என்பயின் உற்ற குற்றம் நான் செய்த தவறு என்ன தெரியுமா? அந்த ராமன் பக்கத்திலே ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். அந்த பெண்ணின் அழகு என்னை கவர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண் என் தமையனாகிய உன் பக்கத்திலே இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தேன். அவளை உனக்காக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தேன். அப்பொழுதுதான் என் மூக்கை அறுத்திருக்கிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை சொன்னார். அண்ணா, அந்த பெண்ணின் அழகை என்னவென்று வர்ணிப்பது? தோழையை சொல்லுகேனும் வேய்த்தோடு என்று சொல்லுவார்கள். மூங்கிலை போன்ற தோலை உடையவள் என்று சொல்லுவார்கள். சீதையின் தோள்களை பார்த்த பிறகு அந்த ஓமை தவறு என்று தெரியும். அவ்வளவு அழகான தோள்கள். சுடர் முகத்து உணவுகின்ற வாழையை சொல்லுகேனோ, சீதையினுடைய முகத்திலே இருக்கின்ற கூர்மையான கண்கள் இருக்கின்றனவே, உன் கையிலே இருக்கின்ற வாள் தோற்று போகும். உனக்கு மற்றவர்களை அழிக்க வாள் தேவை, ஆனால் சீதையின் கண்கள் இருக்கின்றனவே, அவைகளே மற்றவர்களை கொன்றுவிடும். அப்படிப்பட்ட வாள் போன்ற கண்கள். மீளவும் திகைப்பதல்லால் அவள் அழகை எப்படி வர்ணிப்பது என்று பெண்ணாகிய எனக்கே திகைப்பு ஏற்படுகிறது. தனித்தனி விளம்பல் ஆற்றேன். அவளது அங்க அழகை தனித்தனியாக விளம்புவதற்கு என்னால் முடியாது. இதை இவ்வளவு சொல்லுவானேன், நாளையே காந்தி அன்று, நாளைக்கே நீ போய் பார். அப்படி ஒரு பெண்ணை இதுவரையில் நீ பார்த்திருக்க மாட்டாய். நான் உனக்கு உரைப்பதென்னும் சொல்லி புரிய வைக்கிறது இல்லை. நீ நேர போய் பாரு, அப்பதான் தெரியும் என்று சீதையின் அழகை வர்ணித்தார். அதோட நிற்கல, மேல ஒரு படி போறா. நான் முதல் நாள் சாயங்காலம் சீதையை பார்த்தேன். தலையை கோதி முடித்திருந்தாள். மஞ்சொக்கும் மலக ஓதி முடித்த கூந்தல் இருக்கிறதே, இது மேகமோ என்று எண்ணியாக இருந்தது. அண்ணா, மறுநாள் காலையிலே அதே சீதையை பார்க்க வேண்டும் என்று நான் சென்றேன். அப்பொழுது அவள் நீராடி விட்டு தலையிலே இருந்த ஈரம் போக வேண்டும் என்பதற்காக நுனியிலே முடிந்திருந்தால் லேசாக தலை விரிந்தது. மழை ஒக்கும் வடித்த கூந்தல், வடித்த கூந்தல் இருக்கிறதே, மழையோ என்று எண்ணும்படியாக இருந்தது. அவள் ராமனை நோக்கி நடந்து வந்தாள். அந்த நடை அழகை பார்த்தேன். அந்த திருவடிகள் இருக்கின்ற அவைகள் பஞ்சு ஒக்கும் வடிகள், என்ன மென்மை, என்ன மென்மை! பஞ்சு என்று சொல்லுகின்றோம் அல்லவா, அதே போன்ற மென்மையான திருவடிகள். பவளத்தின் விரல்கள் ஐயா, விரல்கள் இருக்கின்றவை பவளம் உருண்டு திரண்டு எப்படி இருக்குமோ அப்படி. இந்த விரல்களை பற்றி சொல்லும்பொழுது எங்கள் தேவை பெருமாளை நினைக்காம இருக்க முடியாது. எங்கள் தேவை பெருமாளுக்கு அழகே அவன் திருவடியும் திருவடியில் இருக்கிற விரல்களும் தான். எனக்கு எத்தனை பெருமாள்களை தெரிவித்தாலும் எங்கள் தேவை பெருமாளுடைய விரல் நுனிக்கு மற்ற பெருமாள்கள் இணையாக மாற்றார்கள். ஒரு கட்டுரை எழுதின, எல்லாருக்கும் என் பேரில் கோபம். நான் தேவை பெருமாள் அவ்வளோ ஈடுபாடு. இந்த விரல்கள், அது இருக்கிற நகங்கள் ஐயா, அவளது விரல்கள் இருக்கிறதே, அது பவளத்தின் விரல்கள். அம்சொற்கள் அமுதின் அள்ளிக்கொண்டவள். வாயை திறந்து ஏ நாயகா அப்படின்னு ராமனை கூப்பிட்டா
அதே அப்பா வார்த்தையா அது அமுதத்திலே தோய்ந்தது போல் அவ்வளவு இனிமையான சொற்கள், இனிமையான கொள்ளை உடையவர். மைதி கஞ்சத்தின் நலவிற்றேனும் குற்றமே சொல்ல முடியாத தாமரை. அந்த தாமரைக்கு குற்றம் உண்டு, குளத்தில் இருக்க அந்த தாமரை அதற்கு குற்றம் உண்டு. காரணம், பனி பெய்தால் அந்த தாமரை மூடிக்கொள்ளும். ஆனால் இவர் கண்களிலே துயர் என்பதே கிடையாது. ஆகவே அந்த தாமரையை காட்டிலும் அழகான கண்கள், கடலினும் பெரிய கண்கள். கண்கள் இந்த உலகத்தையே விழுங்கிவிடும் அளவிற்கு கடலை விட பெரிய கண்கள். இப்படி சீதையின் அழகையெல்லாம் வர்ணித்தவர் வால்மீகி. பார்த்தார், இவ்வளவு சொல்லுவானேன், எஸ்ய சீதா பவேத் பார்யா. அண்ணா, இந்த உலகத்துல சீதையை மனைவியா அடைந்தவன் இருக்கானே, அவன்தான் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவன். இது ராமனு புகழ்றது. ராவணன் கிட்ட சொல்றா, ராமனை புகழறா, அபிஜீவே சர்வேஷு லோகேஷ்வபி பிறந்தராது. அவன் தான்பா இந்திரன். சீதையினுடைய நாயகனா இருக்க பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவன் தான். திருவிராட்சியனுடைய பெருமை இங்கே பேசப்படுகிறது. கவிஞர்களுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு. சாதாரண பெண்களை வர்ணிக்கும் பொழுது கூட தெய்வத்தை தாங்குகிறார்கள். பெண்மையில் தெய்வத்தை பார்க்கின்ற அந்த பாங்கு நல்ல தமிழ் கவிஞனுக்கு உண்டு. அவன் பெண்ணை பெண்ணாக பார்ப்பதில்லை, பெண் தெய்வமாக பார்க்கிறான். ஆகையினாலே வார்த்தைகளை அவன் தெய்வீகமான வார்த்தைகளை போடுகிறான். இதற்கு இரண்டு பொருள் சொல்ல வேண்டும். தெய்வீகமான பொருள் இருக்கிறது, தெய்வீக உணர்வு உள்ளவன் தான் அந்த பொருளை சொல்ல முடியுமே தவிர மற்றவர்கள் சீதையின் அழகை என்று வர்ணித்து விடுவார்கள். தவறு என்பது வால்மீகி கம்பன் இருவருக்குமே எண்ணம். பிராட்டியினுடைய அழகை வர்ணிப்பது தவறு. அவள் அழகுக்கு நிகழ் கிடையவே கிடையாது, அப்படிப்பட்டவர்கள். ஆகவே ராமனை புகழ வேண்டும். இப்படிப்பட்ட பெருந்தேவி தாயாரின் நாயகன் நீங்கள் வரதன், இப்படிப்பட்ட கனகவள்ளி தாயாரின் நாயகன் நீங்கள் வீரராகவன், இப்படிப்பட்ட அலர்மேல் மங்கையனுடைய நாயகன் நீங்கள் சீனிவாசன், இப்படிப்பட்ட ரங்கநாச்சியாருடைய நாயகன் நீங்கள் ரங்கநாதன் என்று தாயாரை முன்னிட்டு இன்னமுத திருமகள். தேசிகனுடைய அபிப்பிராயம் இன்னமுத திருமகள். அப்படி இவர் என்ன பண்றார், சீதையை முன்னிட்டு ராமனை நோக்குகிறார். இவரது வார்த்தைகள் சாதாரணமாக காமுகன் வார்த்தைகள் போல் இருந்தாலும் கூட இவருடைய எண்ணம் எல்லாம் ராமன் பால் இருக்கிறது. அவன் கொடுத்து வைத்தவன், எனவே சீதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னாள். உனக்கு ஒரு செய்தி தெரியுமா, ஒரு நான்கு இணைகளை பார்க்கிறேன், அவங்களோடு உன்னையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். பாகத்தில் ஒருவன் வைத்தான், ஒருவன் தன் மனைவியை இடது பாகத்திலே வைத்தான், பரமேஸ்வரன் பார்வதியை இடது பாகத்திலே வைத்தான், ஆகையினாலே அர்த்தநாதீஸ்வரன் ஆனான். பங்கயத்து இருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், தாமரையில் இருந்த திருமகளை ஒருவன் அவன் நெஞ்சிலே வைத்துக் கொண்டான். எம்மிடமான் திருமால் திராட்டியை நெஞ்சிலே வைத்துக் கொண்டான். அகலகில்லேன் இறையும் என்று அதன் மேல் மங்கையுரை மார்பனா. எனவே பெண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணன் நாவில் வைத்தான். அந்தணன் பிரம்மா. பிரம்மா என்ன பண்ணான் தெரியுமோ, சரஸ்வதியை நாவில் வைத்தான். அவன் நாக்கிலேயே சரஸ்வதி இருக்கிறான். சரஸ்வதினா வார்த்தைன்னு அர்த்தம், சரஸ்வதினா பெண்ணு நினைச்சிக்கப்படாது. தாய்நாடு தாய்மொழி அப்படி சொல்றமே, அது பெண்மையாக்கி சொல்றமே, காரணம் என்ன தெரியுமா, எந்த மொழி நம்மை வாழ வைக்கிறதோ அந்த மொழி நமது தாய்மொழி. எந்த நாடு ஒருவனை வாழ வைக்கிறதோ அந்த நாடு தாய்நாடு. ஆக வாழ வைப்பவர்கள் பெண் தெய்வங்கள். எனவே சரஸ்வதி என்று சொன்னால் வாக்கு, பிரம்மாவுக்கு வாக்கு சொந்தம். பிரம்மாவின் அருள் இருந்தால்தான் வாக்கு கிடைக்கும். ஆகவே கலைமகள் அருள் பெற வேண்டும் என்று சொன்னால் பிரம்மாவனுடைய அருள் வேண்டும்.
பிரம்மா யார் என்று சொன்னால் நான்கு வேதங்களுக்கு அதிகாரி. நான்கு வேதங்களை அறிந்தவன் தான் சொல்லாட்சி உள்ளவனாக இருக்க முடியுமே தவிர, வேதங்களை அறியாதவன் சொல்லாட்சி உடையவனாக இருக்க முடியாது. இவ்வளவு தான் அர்த்தம் பண்ணணும். அவங்க மேகத்தின் மின்னை முன்னே வென்ற நுண்ணிடையை, மின்னலை படிக்கின்ற மெல்லிய இடையை உடையவள். இங்க கம்பன் ஒரு பாட்டு எழுதிட்டான், சீதை என்ற இடையை பற்றி ஒரு பட்டி படமே நடந்ததுதான். இடை இருக்கிறதா இல்லையா என்று ஒரு பட்டி மண்டபமே நடந்ததும் கம்பன் எழுதுகிறார். உடனே என்னை போல ஒரு வழக்கு நடுவதாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை பற்றி பேசுகின்றீர்கள்? இடையை பற்றி. நீங்கள் இடையை பற்றி பேசுகின்ற காரணத்தினாலேயே இடை இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இதுக்கு பட்டி மண்டபம் தேவையில்லையே. ஆனால் நுண் இடை மென்மையான இடையுடையவர். ராமாயணத்தில் பேருக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. ராவணன் தேவி இருக்காள், அவளை எல்லாரும் மண்டோதரி மண்டோதரின் எல்லாம் சொல்றாங்க. தப்பு, மந்தோதரி தான் சரி. மந்தம் உதரம் எஸ்எஸ்ஆ, யாருக்கு குறுகிய வயிறு இருக்கிறதோ அவளுக்கு மந்தோதரி அப்படின்னு பேர். ஏன்னா மந்தோதரின்னு எல்லாம் மந்தோதரி டாவை போட்டு கேட்டா வீராபுரம் பொல்லாதவன் தமிழ சரியா படிக்கணும், மந்தோதரி. அதே போல சீதையினுடைய இடை மேகத்தின் மின்னை பழிக்கின்ற இடை. இந்த சீதையை பெற்று விடுவாயே யானால் நீ பாகத்திலே வைக்க முடியாது. ஏனென்றால் பரமேஸ்வரன் நீ அகத்திலே வைக்க முடியாது, ஏனென்றால் திருமால் வைத்திருக்கிறான். நீ நாவிலே வைக்க முடியாது, ஏனென்றால் பிரம்மா வைத்திருக்கிறான். எங்கனம் வைத்து வாழ்வி, எங்கடாப்பா வச்சுட்டு வாழப்படுறது. இந்த அர்த்தம் இருக்கு. சிபிஐனை அறிந்து விட்டால் எங்கடா வாழ போற, அதான் அர்த்தம், உண்மையான அர்த்தம். எங்கனம் வைத்து வாழ்வி அண்ணா. அந்த சீதை அழகு இருக்கிறது, அந்த அழகிலே மயங்கி அவளை உனக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன். அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. கேட்ட உடனேயே ராவணனுக்கு சீதையின் பால் மனம் சென்றது. சீதையை அவன் பார்க்கல, நேரம் பார்த்தனா மறுபடியோடு இருக்க சீதையை பார்த்தனா மரியாதை வந்திருக்கும். கேட்ட நங்கை, இப்போ என்ன தெரியுது, வார்த்தைகளிலிருந்து நாம் ஒரு பொருளை நிச்சயிப்பது தவறு. இந்த வார்த்தைகளில் எவ்வளவு அடைமொழிகளை சேர்க்கலாமோ அவ்வளவு சேர்க்கலாம். இந்த அடைமொழிகள் கேட்பவர் மனதை அப்படியே ஈர்க்கின்றன. ராவணன் நிலை இப்பொழுது என்ன தெரியுமா, கரணையும் மறந்தான். எந்த சீதையை பொருட்டு கரணு போரிட வேண்டிய நிலை ராமனுக்கு ஏற்பட்டதோ அந்த போரிலே கரண் இறந்துபட்டான் அல்லவா. கரணையும் மறந்தான். ஆற்றல் மிக்க கரண், தூஷணன், திருசிலர் இவர்களை எல்லாம் மறந்தான். சுருக்கமாக சொல்ல போனால் தன்னுடைய சொந்த சகோதரர்களினுடைய இழப்பு கூட அவருக்கு பெரியதாக தெரியவில்லை. தங்கை மூக்கினை கடிந்து நின்றால் உரணையும் மறந்தான். தன்னுடைய சொந்த தங்கை, தங்கையுடைய மூக்கு எடுத்திருக்கிறான், காதை எடுத்திருக்கிறான். இவ்வளவு வலிமை உள்ள ஒருவன், அவன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, என் தங்கை மூக்கை அறுத்தவனை நான் அழித்தே தீருவேன் என்று வேகமாக கிளம்பியிருக்க வேண்டும். ஆனால் தங்கையின் மூக்கு போயிட்டா கவலை இல்லை, கரணை இறந்துபட்டானா பரவாயில்லை. உற்ற பழியையும் மறந்தான். அவரை அபகரித்துக் கொண்டு வந்தால் பழி வருமே என்ற சாதாரண புத்தி இருக்கிறதே அது கூட போய்விட்டதாம். ஒருவன் தன்னை இழந்த நினைவில் காமத்திற்கு அடிமையாகிவிட்டால் அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் கூட புத்தி மழுங்கி விடுகிறது. எனவே பழி வரப்போகிறது என்று பழிக்கு பயப்படுவதே இல்லை. பழியையும் மறந்தான். வெற்றி அரணையும் கொண்ட காமன் அன்பினால் முன்னே பெற்ற வரணையும் மறந்தான். ஏற்கனவே வரம் இருக்கிறது. என்ன வரும், எந்த பெண்ணையும் அவள் விருப்பம் இல்லாமல் நீ தீண்டுவாயே அதால் நீ இழந்து விடுவாய் என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஆகவே அந்த பெண்ணை நினைப்பது தவறு, மனதினாலும் நினைப்பது தவறு, தீண்டுவது தவறு, தீண்டினால் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும்
அதையும் மறந்தான். யார மறக்கலையா? கேட்ட நங்கையை மறந்துறாவான். பார்த்த நங்கையை இல்ல, கேட்ட நங்கையை, தன் காதால் கேட்ட சீதையை மறக்கவில்லை. அப்படின்னா சீதையின் அழகை சூர்பனகை விவரித்த விதம் எந்த அளவுக்கு ராவணனை பாதித்திருக்கிறது? ராவணன் வீழ்ச்சிக்கு காரணம் இது ஒன்று, இந்த சூர்பனகையினுடைய சொல் ஆற்றல். சூர்பனகை சீதையை வர்ணித்த அழகு, ஒரு பெண்ணே பெண்ணை வர்ணிக்கின்ற அழகு உடையவள் என்று சொன்ன உடனே அதனாலே மனதில் ஏற்பட்ட ஒரு சரணம், அந்த சரணத்தினாலே அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற துடிப்பு, அந்த துடிப்பினாலே அவளை அடைவதற்கு எப்படியாவது ஏமாற்றியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணம், இவைகளெல்லாம் ராவணன் வீழ்ச்சிக்கு அடிப்படையானவைகள். உடலையும் வரனையும் மறந்தார், கேட்ட நங்கையை மறந்தினார். மயிலுடை சாயலாலை வந்தியா முன்னும் சீதையை அபகரித்துக் கொண்டு வருவதற்கு முன்னால் சீதையின் அழகை கேட்ட ராவணன் நீண்ட எயிலுடைய இலங்கை வேந்தன், அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறதாம், கம்பன் போயிருக்கிறான், நாட்டிற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று உயர்ந்த மதிவுகளை வைத்திருக்கின்ற அவன் தன்னுடைய ஆசைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தடை என்ற மதிலை எழுப்ப மறந்துவிட்டாலே வெளியிலே அமைக்கிறான், உள்ளே ஒரு தடையை போட்டுக் கொள்ள வேண்டும். அழகான பொருள். இந்த ஆசை வயப்பட்டவன் இருக்கிறாரே, அவன் மனதை அடக்கவில்லை என்று சொன்னால் யாரும் அவனை தடுக்க முடியாது. வெளியில நிறைய பாதுகாப்புக்கு அரண் எல்லாம் போடுறான், என்ன பிரயோஜனம்? உள்ளே எழுகின்ற ஆசை என்னும் அந்த பகைமைக்கு வேறு போட வேண்டும். எயிலுடைய இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தான். பின்னால சொல்லப்படுற கம்பன் சீதையை அபகரித்துக் கொண்டு வந்த அசோகவனத்திலே வைத்தான் என்பது கதை. அபகரிப்பதற்கு முன்னாலேயே தன் நெஞ்சம் என்னும் சிறையில் வைத்தான். அதிலுடைய அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல அந்த சீதையை நாடி நாடி வெயிலுடைய நாளில், சித்திரை வெயில்ல, நல்ல வெயில்ல, உற்ற வெண்ணெய் போல் வெண்ணெய் எடுத்து வெயில்ல வைச்சோம்னா எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய வெப்பத்தினால் உருகுமோ அப்படி தாமம் என்னும் வெண்ணையால் உள்ளம் உருகினான் எழுந்துச்சார் என்றார். யாரை துணை நாடுவது என்று சிந்திக்கிறான். மாதிஜனை துணையாக கொண்டு எப்படியாவது வஞ்சித்து சீதையை அபகரிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். தேரிலே ஏறிக்கொண்டு மாதீஜன் இருந்த இடத்திற்கு செல்லுகிறான். கச்சித்தே குதரம் ராஜன், மாதீஜன் பார்த்தான். ராமனை பார்த்து கேட்டான், என்னப்பா சௌக்கியமா இருக்கியா? லங்காயாம் ராட்சசேஸ்வராம், லங்கையில சௌக்கியமா இருக்கணி, கேனாத்தேன குணத்தம் வை, என்ன தேடி வந்திருக்கியே, என்ன காரணம், எதுக்காக வந்திருக்கே, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னாயே வைகாகத்தான் ரொம்ப வேகமா என்ன தேடி வந்திருக்கியே, லங்கையில சௌக்கியமா இருக்கிறது உனக்கு தொல்லை இல்லையே, இங்க எதுக்காக வந்ததுன்னா. ராவணன் சொன்னான், மாரீச சுயதாம், நான் சொல்றேன் கேளு, நான் சொல்ற வார்த்தையை கேளு, என்னுடைய வார்த்தையை நன்ன கேளு, ஆத்ரோஸ்மி மதாத்தஸ்ய பகவான் பரமாகதி, நான் ரொம்ப துன்பத்துல வந்திருக்கேன், மனசு சங்கடப்பட்டு வந்திருக்கேன், அந்த சங்கடத்திலிருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு நீ ஒருத்தந்தான் கதி, எனது மனம் துன்பத்தின் பயத்தில் இருக்கிறது, துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு நீ ஒருவன்தான் கதி. துன்பமா ராவணனா உனக்கா ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டாகாம என்ன பண்ணுவேன், நிகத நிசரை நீண்டவாரண்யவனத்திலே கரண் தூஷணன் திருசரசி வரலாம் இருந்தா இல்லையா, இவெல்லாம் கூறிய அம்புகளாலே அழிக்கப்பட்டார்கள்,
யாரை சந்திரியுமோ மானுஷேர பதாதினா நடந்து வருகின்ற தேரற்ற குதிரையற்ற யானையற்ற பனையற்ற தனியாக வந்த ஒரு மனிதர். அவனால் கரன் தூஜனன் திருத்திர சிவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கரத்த மிகதகே கரன் இறந்துபட்டிருக்கிறான். அந்த தனி மனிதனால் தூகனன் திசிலஸ் இவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அதனாலே நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு இவ்வளவு பாதிப்பை துன்பத்தை ஏற்படுத்திய அவர்களும் துன்பத்தை சந்திக்க வேண்டும். கரண் தூகனன் இவர்களுடைய பிரிவினால் நான் எந்த துயரை அனுபவிக்கிறேனோ அந்த துயரை அவன் அனுபவிக்க வேண்டும். அதுக்கு என்ன வழி தெரியுமா? அவனுக்கு பிரியமான மனைவியை பிரிந்து அவன் வாழ வேண்டும். எனவே ஜனஸ்தானத்துல பன்னசாலை அமைச்சு தங்கியிருக்கான். அங்கேந்து சீட்டையே சீதாம் துரசோபமாம் தேவலோக பெண் மாதிரி இருக்கிற அந்த சீட்டையே விக்ரம் ஏமாத்தி லங்கைக்கு கொண்டு வந்தும் பார்க்கறேன். அதுக்கு நீ சகாய தத்ரமே பவா, எனக்கு நீ சகாயம் பண்ணணும். அது விஷயத்துல ராமங்கிட்டேந்து சீதையை பிரித்து கொண்டு வந்து லங்கையில சித வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீ எனக்கு துணை இருக்கணும் அப்படின்னா என்ன காரியம் பண்ண தெரியுமா? சௌவர்ணோத்வா பொன்மயமான மாலை மாறுறேன். சித்ரோ ரதத பிந்துபிகி பொன்மயமான மான் மட்டுமல்ல, உன் உடம்புல விசித்திரமான வெள்ளை வெளியர் என்ற புள்ளிகளை உடைய புள்ளிமானாக நீ மாற வேண்டும். ஆசிரமே தஸ்ய ராமஸ்ய, நேர ராமனுடைய ஆசிரமத்துக்கு போகணும். சீத்த கண்ணில் படும்படியா நீ அந்த ஆசிரமத்துல பொறுக்கும் நடுக்கும் நடமாடும். உன்னை பார்த்து உன் அழக பார்த்து உன்னை பிடிச்சு கொடு அப்படின்னு சீத்தை கேட்கணும் ராமனை. அப்ப நீ ராமனே ரொம்ப தூரம் வாழ்க்கையில போயிடணும். சீதை தனியா இருப்பான். ஏதோ ஒரு காரணத்தினால இளைய பெருமானும் பிரிஞ்சிருவான். சீதையனா அபகரிச்சுன்னு வந்துடுவே. ஆகவே சீதையை அபகரிக்க மாரீச்சா உணவு உதவி எனக்கு தேவை. மாரீச்சனுக்கா கோபம், பா ராவணா இந்த உலகத்துல சுலபாக புருஷாராஜன்னு நிறைய பேர் கிடைப்பான். எல்லாம் வருவான், நெருஞ்சு பழகுவான், நம்மால என்னென்ன நன்மைகள் உண்டு அத்தனையும் அனுபவிப்பான். ஆனா நமக்கு ஹிதமான வார்த்தைகளை சொல்பவர்கள் மிக மிக குறைவு. நம்மிடமிருந்து ஆதாயத்தை தேடுவதற்காக நம்மை புகழ்ந்து பாடுகின்றவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர, நமக்கு சிரமம் வரும் பொழுது அந்த சிரமத்திலிருந்து நாம் விடுபட நல்ல வார்த்தைகளை சொல்பவர்கள் அரிது. எல்லாரும் பேசுவான், ஆனால் நன்மையை தரக்கூடிய வார்த்தையை சொல்பவர்கள் குறைவு. சுலபாக புருஷாராஜன்னு நிறைய பேர் நண்பர்கள் கிடைக்கலாம். எல்லாரும் நம்மோட கூட நாம பணம் செலவு பண்ற வரையில் நம்ம கூட இருப்பான். ஒரு பயனாவது நமக்கு ஆத்மாவுக்கு ஹிதம் எது அப்படின்னு நினைச்சு சொல்லுவானா? ஒருத்தனும் சொல்ல மாட்டான். அதான் பெரியவாதம் என்ன சொன்னான், நமக்கு ஹிதத்தை பண்றவன் பகவான் ஒருத்தன் தான். அவன்தான் பிசாசி லோகஸ்ய சராசரஸ்ய, அவன்தான் அப்பா, அவன்தான் அம்மா, அவன்தான் நண்பன், அவன்தான் சுகிருது நமது நன்மையை நாடுகின்றவன். ஆகையினாலே மற்றவர்கள் எல்லாம் வருவார்கள் போவார்கள் பேசுவார்கள் இனிய பேசுவார்கள் எல்லாம் பண்ணுவான். ஆனா அப்பிரியசியா உண்மையை சொல்லணும், நல்லது சொல்லணும்,
ஆனால் அது பிரியமில்லாத வார்த்தையா இருக்கும். பிரியமில்லாத வார்த்தையை சொல்லி நம்மை திருத்துவார்கள் கிடையவே கிடையாது. இது மனுஸ்மிருதியினுடைய தாக்கம். எப்படி பேசணும்னு மனுதான் எழுதினான். கூடுமான வரையில் பேசாம இருக்கிறது நல்லது. அவ்யாகிருதம் சொல்லுவா, பேசாம இருக்கிறது. பேசறத விட பேசாம இருக்கிறது நல்லது. இல்ல சுவாமியின், என்னால பேசாம இருக்க முடியாது அப்படி என்னார். பிரியம் ப்ரூயாத், மற்றவர்களுக்கு எது பிரியமோ அதை பேசு, ஆத்மாவுக்கு எது பிரியமோ அதை பேசு. அப்ரியம் ந ப்ரூயாத், பிறர் மனசுக்கு கஷ்டம் ஏற்படும்படியா பேசாதே. சத்தியம் ப்ரூயாத், உண்மையை தான் பேசணும். இனிமையா பேசணுங்கிறதுக்காக போய் பேசிடாத, நல்லது சொல்லணுங்கிறதுக்காக கடிஞ்சு சொல்லாத. இனிமையா பேசி நல்லது பேசி போய் பேசாத. பேசுறதுக்கு இலக்கணம்லாம் வகுத்தான். எல்லாரும் என்ன வேணா சொல்லுவான், ஆனா நேரான வழி இருக்கிறது அல்லவா. அதை வட்டா ஸ்ரோதாச்ச துர்லபா, நல்லதை சொல்பவர்களும் உலகிலே குறைவு, நல்லவைகளை கேட்பவர்களும் உலகிலே குறைவு. இதுக்கு நான் வேடிக்கையா ஒரு கட்டுரை எழுதினேன். இந்த உலகத்திலேயே, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த வக்தா பேச்சாளர் யார் என்று சொன்னால் என் அப்பன் வரதன் தான். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த கேள்வியாளன் யார் என்று சொன்னால் என் அப்பன் வரதன் தான். இப்படி ஒரு கட்டுரை எழுதினேன். தெய்வத்திலேயே பேசும் தெய்வம் பரதன் ஒருவன் தான். திருக்கச்சின இடத்திலே ஆறு வார்த்தைகளை பேசினான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. சம்பிரதாயத்துக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை சொன்னவன் எம்பெருமான் பரதனை. சம்பிரதாயம் வளர வேண்டும் என்று சொன்னால் வேதமும் பிரபந்தமும் வளர வேண்டும். வேதத்தையும் பிரபந்தத்தையும் தினமும் கேட்கின்ற பெருமை என் அப்பன் வரதனுக்கே உண்டு. சாதாரண பஞ்சபருவங்களில் கூட இரண்டு கோஷ்டிகளோடு கூட எழுந்திரவனை தவிர இந்த இரண்டு கோஷ்டிகளாகிய விழி இல்லை என்று சொன்னால் என் அப்பனுடைய புறப்பாடு இல்லை. வேதமும் தமிழ் வேதமும் இல்லை என்று சொன்னால் வரதனுடைய புறப்பாடு இல்லை. எனவே பக்தாச்ச ஸ்ரோதாச்ச, என் அப்பனை மாதிரி பேசினவனும் கிடையாது, அவனை மாதிரி சொன்னவனும் கிடையாது. ஏதாவது மாறிச்சன் சொன்ன மாதிரி நல்லதை பேசுறவன் பகவான் தான், நல்லத சொல்ற பகவான் தான். ஆகையினாலே நான் சொல்றேங்க, எல்லாத உனக்கு தூபம் போட்டிருப்பான் சுலபாடா, அடாடா உன் போல உண்டா அப்படின்னுவான். நாமளும் மகிழ்ந்து போயிடும். நம்மகிட்டேந்து அவனுக்கு ஏதாவது சகாயம் வேணும்னா அப்படி சொல்லுவானே தவிர, உண்மையிலேயே ஆத்மாவுக்கு ஹிட்டமான வார்த்தைகளை சொல்றவன் உலகத்துல ரொம்ப குறைவு. அதனாலதான் ஆச்சாரியன் தான் ஹிட்டமானவன். இந்த ஆச்சாரனுடைய அனுகிரகம் தான் ஹிட்டமானது. மாறிச்சுன்னு சொன்னா இப்ப ராவணா, நீ யாரையெல்லாம் பக்கத்துல வச்சுருக்கியோ அவெல்லாம் நீ சந்தோஷப்படுறதுக்காக பேசுவானே தவிர நீ உருப்படுறதுக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டான். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் மிக குறைவு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ராமனிடத்துல நீ அபகாரப்படணும்னு நினைக்கிறியோ அந்த ராமன் யார் தெரியுமா? விக்கிரகவான் தர்மா. ராமன் வேற, தர்மம் வேற இல்ல. தர்மம் தான் ராமன் வரையிலே வந்திருக்கிறது. ஆகையினாலே ராமனுக்கு தீங்கு விளைவிக்கிறாய் என்று சொன்னால் தர்மத்திற்கு தீங்கு விளைவிக்கிறாய் என்று பொருள். ராமன் வேற, தர்மம் வேற இல்ல. சாதுகு ரொம்ப அமைதியா இருக்கிறவன், ஆற்றலை காட்ட வேண்டிய இடத்தில் ஆற்றலை காட்டுவானே தவிர மற்ற சமயத்துல அமைதியா இருக்கணும். நல்ல வித்வான் எப்படி இருக்கணும்னா, பேச வேண்டிய இடத்திலே தன் பேச்சாற்றலை காட்ட வேண்டுமே தவிர மற்ற சமயங்களில் அடங்கியே இருக்க வேண்டும். அடங்கி இருப்பதனாலேயே இவருக்கு எதுவும் தெரியாது என்று உலகம் சொல்லும்.
ஆனாலும் பேசும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் பேச வேண்டுமே தவிர மற்ற சமயங்களில் அமைதியாக இருக்க வேண்டும். ரொம்ப மிகப்பெரிய வைதிக உண்மை. சாது யார் சாதுவா இருப்பா, யார் அமைதியா இருப்பான் தெரியுமா? சத்திய பராக்கிரமா, உண்மையான ஆற்றல் உள்ளவன். அப்படிப்பட்டவன் ராமன். ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய, எல்லா உலகத்திற்கும் ராஜா இருக்கக்கூடிய தனியா அந்தத்துடையவன் அவன். தேவானாம் மகவானிவ, தேவர்களுக்கு எப்படி தேவேந்திரனோ அப்படி மனிதர்களிலே சிறந்தவனாக, அறத்தின் வடிவமாக, சத்தியத்தின் வடிவமாக, ஆற்றலின் வடிவமாக, சாதுவாக இருப்பவன் ராமன். நீ அவனிடத்திலே அபகாரப்படுவது தவறு என்று கூறினான். மேலும்